A matrix and B matrix are given, we find determinant of AB. For finding determinant of AB, first we find determinant of A and find determinant of B. We multiply determinant of A and B, determinant of A and determinant of B, we get determinant of AB. Easy ஆயிடுச்சு. Determinant of AB கண்டுபிடிக்கணும்னா determinant of A கண்டுபிடிச்சிட்டு determinant of B கண்டுபிடிச்சிட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா determinant of AB கிடைக்கும். சாரி, ஃபர்ஸ்ட் வி ஃபைண்ட் determinant of A. Determinant of A எப்படி கண்டுபிடிப்போம்? A மேட்ரிக்ஸுக்கு determinant of A கண்டுபிடிப்போம். அப்போ determinant of A கண்டுபிடிக்க பார்த்து lower triangular matrix. Lower triangular matrix or upper triangular matrix இருந்ததுன்னா அதுக்கு டிடர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டயகனல் எலமெண்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு டயகனல் எலமெண்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 4 × 4 × 4 அதுக்கப்புறம் டிடர்மெண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். பி மேட்ரிக்ஸுக்கு போயிட்டு அதுக்கு டிடர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பார்த்தாலும் லோயர் டயாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது. லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸோ அல்லது அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸோ இருந்ததுன்னா குவெஸ்டின்ல ஒரு மேட்ரிக்ஸ் லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அல்லது அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னா அதுக்கு டிடர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டயகனல் எலமெண்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ பி மேட்ரிக்ஸை பார்க்குறோம். லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸு. இப்போ நம்ம டிடர்மெண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்க போகிறோம். லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸுக்கு டிடர்மெண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறதுக்கு டயகனல் எலமெண்ட்ஸு, பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட்ஸு, லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸு, ஏன் ஃபர்ஸ்ட் டயகனல் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 1 × 2 × 2 இப்போ பாருங்கள் ஈஸியாக கிடைக்கும். 4 × 4 = 16 16 × 4 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 64. 1 × 2 = 2 2 × 2 = 4 இப்போ நம்மளுக்கு 64 × 4 மல்டிப்ளை பண்ணுங்கள், 256. ஸோ டிடர்மெண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 256. ஆப்ஷன் டி. ரொம்ப ஷார்ட்டாக ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன். இது மாதிரி ஐடியாலாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ.